தள்ளி நீ இப்போ எடுத்துட்டு போறது ஸ்வீட் இல்ல விஷம் மகாவை தீத்து கட்ட போற விஷம் என் அருமை தங்கையே உன் பிறந்த நாள் அதுவுமா நீ பொருத்தியோட உயிரை பறிக்க போற அதுவும் ஓ அன்புக்குரிய மகாலட்சுமியோட உயிர் போ சீக்கிரம் போய் பறிச்சுட்டு வா என் அன்பு தங்கையே பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்பா தெய்வமே என் மகன் நாகேஸ்வரி எந்திரிச்சு என் அப்பான்னு சொல்லணும் நீதான் சொல்ல வைக்கணும் தாயே மாமா அண்ணி நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் விபூதி வச்சு விடுங்க அண்ணி தேங்க்யூ நகருங்க மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லாருமா நல்லாருமா எந்த குறை இல்லாம 100 வருஷத்துக்கு நீ அமோகமா இருக்கணும் ஆமா என்ன விசேஷமா என் கால்ல விழுகுற அது என்னப்பா அது நேத்து நைட் ஜாலிக்கு நாளைக்கு பர்த்டேன்னு சொன்னே மறந்து போச்சா ஆமாமா அந்த நாகேஸ்வரி டென்ஷன்ல இருந்ததனாலயே நான் மறந்துட்டேம்மா சரி இருவர இந்த மகனோ புடிச்சத வாங்கி தேங்க்ஸ் மாமா அனி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க இருரு என்ன அவசரம் ஹே என்ன நீ பாட்டுக்கு அவ கால்ல விழுந்துட்டு இருக்க அப்புறம் தனியா ஏன் கால்ல வர வந்து விழுவியா எதுக்கு இதெல்லாம் இங்க பாரு நாங்க தம்பதி சமயத்துல நிக்கிறோம் இப்ப ஆசீர்வாதம் சரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா 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 இருக்கு அண்ணி உங்க ரெண்டு பேரியும் பார்த்தா என்ன தில்லானா மோனம்பால்ல சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி இருக்கா சாச்சா இல்லனா அந்த பார்வதியும் பரமசிவனையும் பார்க்கற மாதிரி இருக்கு ஏய் நீ என்னதான் பில்ட் அப் பண்ணாலும் 500 ரூபாய்க்கு ஒரு காசு கூட தேராது அண்ணா இந்த ஷால் நீ அன்பு கடுமையானவ காசு கடுமையான ஒண்ணு இல்ல தேங்க்ஸ் அண்ணி இதுதான் எனக்கு ஸ்பெஷல் gift அண்ணி சரி கொடுங்க இல்லனி தேங்க்ஸ் அண்ணி சரி சரி நோ சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாமா ஆமா ஷாலினி நீ என்ன வெறுக்கையோட வந்திருக்க சாக்லேட்ஸ் கேக்லாம் இது வாங்கிட்டு வரியா கொண்டு வந்திருக்கனே இங்க பாருங்க கேசரி சரி எடுத்துக்கோங்க அங்க இருங்க நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன் மகா பேங்க்ல இருந்த மேனேஜர் கால் பண்றாரு நீங்க சாப்பிட்டே இருங்க நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அண்ணே அண்ணா எங்க ஏதோ முக்கியமான கால் வந்தது பேசிட்டு வரப்ப இருக்கு ஓ சரி 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 மாமா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆ காட்டுங்க வேண்டாம்மா டாக்டர் என்ன வாய கட்ட சொல்லி இருக்காரு நீ வந்தது என்ன கேட்டதே போதும் நீங்க குழந்தைங்க நீங்களே சாப்பிடுங்க நானே நாகேஸ்வரி பாக்க ஹாஸ்பிடல் வர போயிட்டு வந்தேன் சரி வரேம்மா உங்க மாமியார் பண்ண கேசரி மொத்தமும் உங்க பேர் தான் எழுதி இருக்கு போல இருக்கு அத்தை கேசரி செஞ்சாங்களா ஆமா உங்க அத்தை செஞ்ச கேசரி தான் என்ன
உங்க மேல பாசமெல்லாம் நிறையவே இருக்கு. அத வெளியில காட்டாம பத்திரமா மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்காங்க. அண்ணி நீங்க பாத்துட்டே இருங்க, ஒரு நாள் இல்லனால ஒரு நாள் அந்த அன்பு எல்லா கதையும் உடைச்சிட்டு வெளியில வரப்போகுது. அண்ணி உங்க மாமியார் ஆசையா கேசரி கொடுத்தாங்கன்னே நினைச்சுக்கோங்க. உங்க வயித்துல இருக்கிற என் மருமகனுக்கும் சேர்த்து சாப்பிடுங்க. சாப்பிடல? அம்மா செஞ்ச கேசரி சாப்பிட மாட்டீங்களா? அத்த கையால விஷத்தை கொடுத்தாலே முழு மனசோட சாப்பிடுவேன். இப்போ அவங்க கையால செஞ்ச கேசரிய நான் சாப்பிட மாட்டேன்னா அம்பிகா, என் கண்ணால் காண்பது என்ன, கனவா இல்ல மாயையா? ஏய், இப்ப எதுக்கு இந்த தூய தமிழ் எல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல, வழக்கமா புருஷன் ஜெயில இருக்கிற பதட்டத்துல நெருப்பு மேல நிக்கிற மாதிரி கவலையோட இருப்ப. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பும் தெரியுதே. என்னமா ஸ்பெஷல்? ஸ்பெஷல் ஸ்பெஷல் இருக்கு. கட்டின புருஷன் ஜெயிலுக்கு போனா வருத்தமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். இல்லங்கள, ஆனா அதுக்கு காரணமானவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தாச்சுன்னா முகத்துல சந்தோஷம் வருமா வராதா? வருந்தா வராதுன்னு யார் சொன்னா? ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் தான் அமைஞ்சு வரமாட்டேங்குதே. அந்த மகாதான் நம்ம ஏற்பாட்டுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. பைக்கு விட்டு மோத விடலான்னு பார்த்தா அத அந்த பார்வதி அம்மா காப்பாத்திடுச்சு. அவ போற கார்ல பிரேக்க கட் பண்ணி விட்டோம். ஆனா இந்த பழா போன நாகேஸ்வரி அவளுக்கு பதிலா அந்த கார்ல போய் மகாவை காப்பாத்தி விட்டு இவ கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறா. என்னமோ சொல்லுவாங்களே, மாவு விக்க போனா காத்தடிக்குது, உப்பு விக்க போனா மழை பெய்யுதுன்னு. ஆனா அம்பிகா வர வர நம்ம நிலைமை ரொம்ப காமெடி ஆயிடுச்சு. நான் இங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா எதுவுமே கவலைப்படாம ஏன் இழுச்சுக்கிட்டு இருக்க? அந்த மகா நமக்கு எதிரா ரொம்ப ஓவரா பண்றா. எல்லா விஷயத்திலயும் நம்மள சாதாரணமா ஓவர் டேக் பண்றா. இனிமே அவ
சூப்பராவும் பண்ண மாட்டா, ஓவர் டேக்கும் பண்ண மாட்டா. எல்லா விஷயத்திலயும் எல்லா நேரத்திலயும் நம்மள ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அந்த மகா இனிமே ஜெயிக்கவே முடியாது. ஏய் அம்பிகா, எனக்கு தெரியாம பெரிய ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? ஆமா, ஆனா அது என்னன்னு மட்டும் கேட்காத, சொன்னா நடக்கவே மாட்டேங்குது. ஐயோ அம்பிகா, அம்பிகா ப்ளீஸ் 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 என்னன்னு சொல்ல. ஐயோ இது என்னன்னு தெரிஞ்சுக்காம அப்படியே தலைவிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் சொல்ல சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐ அம் ரியலி சாரி. நீ என்ன என்னதான் கெஞ்சினாலும் இன்னைக்கு நான் செஞ்சதை சொல்லவே போறதில்ல. ஈஸ்வரி, இவ்ளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பலன் கிடைக்க போகுது. நீ அப்படியே சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள உன் காதுக்கு ஒரு சுப செய்தி வரப்போகுது. சரி, சின்னதா ஒரு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்டை பார்த்துக்கோ சரியா? பண்ணிருப்பா ஒண்ணு புரியலையே. அந்த மகா விஷத்தை சாப்பிட்டு மயக்கம் ஆயிட்டான்னு அந்த நல்ல செய்திய யாராவது சொல்லுவாங்கன்னு பாக்குறேன், யாரையுமே காணுமே. சத்தம் போட்டு வந்திருக்காரு, மனசு உடைஞ்சு போயிருப்பா அம்பிகா. ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசலாம். என்ன இவ நல்ல நிதானமா நடந்து வரா? அந்த கேசரிய சாப்பிட்டிருந்தா இந்நேரம் விஷாவ ரத்தத்துல கலந்திருக்கணுமே. ரத்தம் எல்லாம் விஷமாயி வாயில நுரத்தள்ளி இருக்கணுமே, மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கணுமே. அச்சோ, நான் பார்க்கறது கனவா இல்ல நிஜமா? இவ நல்லா இருக்கா? இதுக்காகவா நான் கேசரியில விஷத்தை கலந்தேன்? அப்படின்னா இந்த முறையும் தோல்வியா? இந்த ராட்சசி கிட்ட நான் தோத்துட்டேனா? சாரி அம்பிகா, என் புருஷன் உன்கிட்ட பேசினத நீ தப்பா எடுத்துக்காத. நல்லா தெள்ள தெளிவா வார்த்தை புரியுற மாதிரி பேசுறானே. அப்போ இவ கேசரிய சாப்பிடல. சாப்பிடலன்னா ஏன் சாப்பிடல? எதுக்கு சாப்பிடல? ஒருவேளை இதுக்கு மேலதான் சாப்பிடுவாளா? நியாயமா அவ சாப்பிட்டிருந்தா என்னேரம் அவளுக்கு தல சுத்தல் வந்திருக்கணுமே. இவ விஷ கேசரிய சாப்பிட்டிருந்தா இந்நேரம் அவ கண்ணு ரெண்டும் இருட்டிட்டு வந்திருக்கணுமே. இந்நேரம் அவ வாயிலிருந்து நோறு தள்ளிருக்கணும், மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கணுமே. Thank you.
மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கணுமே. இந்த தர்த்தரம் பிடிச்சவன் நல்லா இருக்காளே. எனக்கு ஏன் தலை சுத்துது? எனக்கு கண்ணு இருட்டிட்டு வருது. ஐயோ, இக்கால் ஏன் நிலைய நிக்க மாட்டேங்குது? அம்பிகா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். இப்ப கூட நான் அவரை திட்டிட்டு தான் வரேன். எதுக்கு போய் சண்டை போட்டீங்கன்னு தயவு செஞ்சு என்ன நம்ப அம்பிகா. அம்பிகா, அம்பிகா, என்னது? ஏன் மூக்குல இருந்து ரத்தம் வருது? ஏன் மூக்கு? அம்பிகா, 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 என்னாச்சு?